ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்திய அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து நாடாளுமன்ற மக்களவையில நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் நடக்க இருக்கு, அதை தொடர்ந்து வாக்கெடுப்பும் நடக்க இருக்கு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்துல முதல்ல காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி மோடி அரசுக்கு எதிரான நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இருக்காங்க, அதை தொடர்ந்து மற்ற கட்சிகளும் பேச இருக்காங்க, அதை தொடர்ந்து வாக்கெடுப்பு நடக்க இருக்கு. இந்த வாக்கெடுப்புல மோடி அரசுக்கு ஆதரவா நிறைய எம்பிக்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் மோடி அரசால தொடர்ந்து ஆட்சியை நடத்த முடியும். இது குறித்து பாஜகவினர் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, பாஜக வந்து ஒரு பலமான கட்சி, எங்களுக்கு தான் வந்து அதிக எம்பிக்களோட ஆதரவு இருக்கு, அதனால இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல நாங்க தான் வெற்றி பெறுவோம். எங்களை எதிர்க்கிற அளவுக்கு எதிர்கட்சிக்கு போதிய பலமும் கிடையாது, அந்த அளவுக்கு எம்பிக்களோட ஆதரவும் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து காங்கிரஸ் கட்சியினர் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நாடாளுமன்ற மக்களவையில மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு போதிய பலமும் இருக்கு, அதற்கான ஆதரவும் இருக்கு, கண்டிப்பா இன்னைக்கு மோடி அரசானது கவிழ போகுது அப்படின்னு அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தோட முடிவால மோடி அரசு தொடர்ந்து ஆட்சி நடத்த போகுதா இல்ல கவிழ போகுதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்நிலையில இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவங்களோட கருத்தை ட்விட்டர்ல பதிவிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள், நாடாளுமன்ற மக்களவையில எம்பிக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அவங்களுடைய கருத்துக்களை வந்து அமைதியான முறையில தெரிவிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்போட முடிவு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியாவே வந்து ஆவலா காத்துட்டு இருக்கு அப்படின்னு நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது குறித்து சமூக வலைதளங்கள்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்குதான் மோடி அரசோட கடைசி நாள் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.